Hi friends, welcome to tutorjobs.com. நம்ம PHP ல ஃபைலோட ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் ரீநேம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு ஃபைலை ரீநேம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். த்ரூ தி ப்ரோக்ராம் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஒரிஜினல் ஃபைலோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரீநேம்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட இந்த ரீநேம் ஃபங்க்ஷனை ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். PHP டேக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ணுற ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக இஃப் ஃபைல் எக்ஸிஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளனா ஃபைல் டாட் PHP அப்படிங்கிற ஃபைலோட நேமை தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே நம்மளோட ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் டாட் PHP அப்படிங்கிற ஃபைல் நமக்கு இருக்குது. ஸோ இங்கே நம்ம கொடுத்துக்கலாம் ஃபைல் டாட் PHP. சப்போஸ் இந்த ஃபைல் நமக்கு இருந்ததுன்னா இன்னொரு இஃப் கண்டிஷனில் ரீநேம் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். ரீநேம் ஆஃப், நமக்கு இங்கே ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. ஒன்று நமக்கு என்னென்னா எந்த ஃபைல் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஃபைல், அண்ட் நெக்ஸ்ட்டு என்னவா சேஞ்ச் பண்ணுங்கிற நேம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபைல் டாட் PHP நேம் இங்கே கால் பண்ணிக்கிறேன். எனக்கு இதை நியூ டாட் PHPன்னு சேஞ்ச் பண்ணும். ஸோ நியூ டாட் PHP அப்படி இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல் ஆனதுன்னா எனக்கு ஒரு மெசேஜ் எக்கோல ரீநேம்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் இங்கே எனக்கு ப்ரிண்ட் ஆகணும். எனக்கு அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் நம்ம ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துக்கலாம், ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு. எக்கோல ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் செமிகோலன் சேவ் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீநேம்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நம்மளோட ஃபோல்டரில் நமக்கு இந்த இடத்துல இருந்த ஃபைல் அப்படிங்கிற பேஜ் இங்கே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு நமக்கு க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, நம்மளோட ஒரிஜினல் ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பர்டிகுலர் ஃபைலோட நேமை ரீநேம் பண்ணுறது எப்படி அப்படின்னு ரீநேம் ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தோம். ஸோ ரிமைனிங் ஃபங்க்ஷன் அண்ட் அதோட யூசேஜஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.